நன்றி ஆண்டவரே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். பிதாவே, இதோ இந்த வேளையில் உமது வார்த்தையை அனுப்பி உமது பிள்ளைகளை போஷிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். உமது வார்த்தை சுகமாக்கும், உமது வார்த்தை உருவாக்கும், உமது வார்த்தை சிருஷ்டிக்கும், அப்படியே செய்வீராக. புதிய காரியங்களை உருவாக்குவீராக, கட்டுவீராக. உமது பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டுவீராக, சபையை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம், அடிக்கடி பாடலாய் பாடுகின்ற ஒரு வசனம், அல்லது பிரசங்கம் பலமுறை அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட வசனத்திலிருந்து தேவன் ஒரு புதிய பார்வையை, புதிய காரியத்தை நமக்கு அருள்வாராக. எசேக்கியேல் 22:30 வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக, சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். இந்த வசனத்தை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம். ஆனாலும் இந்த வசனத்தில் தேவன் இன்றைக்கு புதிய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாராக. இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தைகள் அநேகம் இருந்தாலும் தேவனுடைய ஏக்கம் இந்த வசனத்துக்கு பின்னால் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். அந்த வார்த்தை திறப்பு என்கிற வார்த்தை. முதலாவது சீக்கிரமாக திறப்பு என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் நகரை சுற்றி ஒரு மதிர் சுவர் இருந்தது, அது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த மதிர் சுவர், அலங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதிர் சுவரில் 12 வாசல்கள் இருந்தது என்று நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 12 வாசல்களில் கோபுரங்கள், உயர்ந்த கோபுரங்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பெயர் இருந்தது. பள்ளத்தாக்கு வாசல், ஆட்டு வாசல், மீன் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், பழைய வாசல், எப்பிராயிம் வாசல் என்று சொல்லி பல பெயர்களை கொண்ட வாசல்கள் 12 இருந்தன. அங்கே கோபுரங்கள் இருந்தது. ஆகவே 12 கோபுரங்கள் அந்த 12 வாசல்களில் இருந்தது. அந்த கோபுரங்களில் ஜாமக்காரர்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டு காவல் காத்து கொண்டு இருப்பார்கள். எதிரி வருவதை அவர்கள் தூரத்திலே காண்பார்கள் என்று சொன்னால் உடனே ராஜாவுக்கு அது அறிவிக்கப்படும். அதே சமயத்தில் இராணுவம் தயாராகும், கூடவே வாசல்கள் மூடப்படும், வாசல்கள் அடைக்கப்படும். வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டால் எதிரி, அந்த ராஜா இருக்கிற அந்த எருசலேமுக்குள், ராஜாவினுடைய அரண்மனைக்குள் வருவது மிக கடினம். எரிகோ சுவர் அடைக்கப்பட்ட போது, மூடப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. இந்த சுவர் மிக அகலமான, மிக வலுவான ஒரு சுவராக சாதாரணமாக அந்த மதிர் சுவர் எழுப்பப்படும். எரிகோ சுவர் மேலே ஒரு சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், 5 அல்லது 6 கார் ஓடக்கூடிய அளவுக்கு
அகலமாய் இருந்தது என்று சொல்லி. ஆகவே அப்படி அகலமாய் இருக்கக்கூடிய அந்த சுவரை, உயரமாய் இருக்கக்கூடிய அந்த சுவரை அவ்வளவு சீக்கிரமாக உடைத்துவிட்டு உள்ளே நுழைய முடியாது. ஆகவே ஒரு மிக முக்கியமான நகரத்திற்கு பாதுகாப்பு அந்த நகரத்தை சுற்றி ஓடுகிற மதிர் சுவர்தான். பாரிஸ் நகரத்தை எடுத்துக்கொண்டால், பாரிஸ் நகரத்தை சுற்றி 38 வாசல்கள் உண்டு. அந்த 38 வாசல்கள் ரிங் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த பாரிஸை சுற்றி ஓடுகிற அந்த சாலையில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வாயில்களை மூடிவிட்டால் ஒருவரும் பாரிஸுக்குள் நுழைய முடியாது. அதே சமயத்தில் உள்ளே இருக்கிறவர்களும் வெளியில் வர முடியாது. ஆக அந்த மதிர்சுவரும் அந்த வாயில்களும் அந்த கோபுரங்களும் அங்கே இருக்கிற அந்த ராஜாவுக்கு மாத்திரமல்ல, அந்த எருசலேம் நகரத்துக்கு பாதுகாப்பாய் இருந்தது. அந்நாட்களில் அப்படிப்பட்ட மதிர்சுவரை முக்கியமான நகரங்களை சுற்றி கட்டி வந்தார்கள். இந்த மதிர்சுவர் சத்ரு உள்ளவராதபடிக்கு தடையாயிருந்தது. அப்படி எதிரி ராஜா படையெடுத்து வரும்போது, இந்த மதிர் சுவர் அடைக்கப்படும்போது என்ன செய்வார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முதலாவது இந்த இராணுவ தளபதி அல்லது வந்திருக்கிற ராஜா அல்லது சக்கரவர்த்தி அந்த மதிர் சுவரை சுற்றி வந்து பார்வையிடுவார்கள். இதை நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். காரணம், இது உங்களுடைய என்னுடைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த சத்ரு அந்த சுவரை சுற்றி வந்து ராஜா எதிரி இராணுவ தளபதி அந்த சுவரை சுற்றி வந்து பார்வையிடுவான். ஏன் பார்வையிட வேண்டும்? அந்த சுவர் எந்த பகுதியில் பலவீனமாய் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க, அதுதான் அவங்களுடைய முதல் வேலை. சுற்றி வந்து பார்வையிட்டு பலவீன பகுதியை கண்டுபிடித்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பெரிய பெரிய பலுவை கொண்டு, இன்றைக்கு புல்டோசர் மெஷின் இருக்கிறது பாருங்க, அதுபோல அன்றைக்கு பெரிய பெரிய பலுவை கொண்டு குதிரைகளை வைத்து அல்லது மனிதர்களை வைத்து அதை தூக்கி தூரமாயிருந்து வேகமாய் ஓடி வருவார்கள். ஓடி வந்து அந்த பலவீனமான அந்த பகுதியில் வேகமாய் இடிப்பார்கள். வேகமாய் இடித்த உடனே ஒன்றும் நடக்காது, ஏன்னா அது ரொம்ப அகலமான, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட ஒரு சுவராக இருக்கும். ஆனால் இந்த ராஜா, எதிரி ராஜா அந்த நகரத்தை சுற்றி முற்றுகை போட்டிருக்கிற எதிரி ராஜா, அந்த நகரத்தை சுற்றி இராணுவம் நிற்குமே, அந்த எதிரி ராஜா ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. எதிரிகள் சோர்ந்து போக மாட்டார்கள், பலவீன பகுதியை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் இடிப்பார்கள், நாளெல்லாம் இடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அது உடைபடாது. ஒரு சில சமயங்களில் ஒரு நாள் ஆகும், அல்லது ஒரு நாளில் இடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு காரியம். வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஒரு சில சமயங்களில் வருஷங்கள் கூட ஆகும். ஆம் பிரியமானவர்களே, சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது 10 வருடம், 15 வருடம் ஒரு சில இடங்களை முற்றுகையிட்டு, நகரங்களை முற்றுகையிட்டு அங்கு அந்த சுவரை இடிப்பதற்காக காத்திருந்தார்கள் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், சில சமயங்களில் பல வருடங்கள் அந்த குறிப்பிட்ட பலவீன பகுதியில் மாத்திரம் திரும்ப 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 இடிப்பார்கள். என்ன நடக்கும்? ஒரு குறிப்பிட்ட நாளில்
அந்த சுவற்றில் ஒரு விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் ஏற்படும் போது தொடர்ந்து அவர்கள் சோர்ந்து போகாமல் இடித்து கொண்டே இருப்பார்கள். அந்த சின்ன விரிசல் வெடிப்பாய் மாறும். அந்த வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இடிப்பட்டு அங்கே ஒரு ஓட்டை ஏற்படும். அந்த சுவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஓட்டையாய் மாறும். அந்த ஓட்டைக்கு பெயர்தான் திறப்பு. ஆங்கிலத்தில் கேப் என்று போடப்பட்டிருக்கிறது, அல்லது ரீச் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டைக்கு பெயர்தான் திறப்பு. அந்த திறப்பு ஏற்பட்ட உடனே என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை எரேமியா புத்தகம் 39 அதிகாரம் சொல்லுகிறது. எரேமியா 39 அதிகாரம் முதல் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9 வருஷம். சிதேக்கியா அரசாண்ட எத்தனையாவது வருஷம்? 9 வருஷம். 9 வருஷம் 10 மாதத்திலே, 10 மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து, எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். எருசலேமுக்கு விரோதமாய் ஒரு ராஜா வருகிறான், நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜா. எப்பொழுது எந்த வருஷத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வருஷம் அது? 9 வருஷம் 10 மாதம். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. சிதேக்கியா அரசாண்ட 11 வருஷம். நல்ல கவனிங்க. முதல் வசனம் சொன்னச்சு 9 வருஷம் அவன் வந்தான், 10 மாதமாய் இருந்தது என்று சொல்லி. இப்போ 10 வருஷம் ஓடிவிட்டது. இப்போ 11 வசனத்தை குறித்து 2 வசனம் பேசுகிறது. என்னமா வாசிங்க? 11 வருஷம் 4 மாதம் 9 11 வருஷம் 4 மாதம். இப்போ 9 வருஷத்துக்கும் 9 வருஷம் 10 மாதத்திற்கும் 11 வருஷம் 14 மாதத்திற்கும் எவ்வளவு நாட்களாக இருக்கிறது? யூதர்களுடைய கேலண்டர் லூனர் கேலண்டர் என்று சொல்லுவார்கள். நம்முடைய கேலண்டரில் வருஷத்துக்கு 12 மாதங்கள், யூதர்களுடைய கேலண்டரில் வருஷத்துக்கு 10 மாதம் தான். அப்போது 9 வருஷம் 10 மாதம் அவன் வந்தானா அந்த வருஷத்தை விட்டுருங்க. அதற்கு அடுத்தது 10 வருஷம் முழுவதுமாய் ஓடி இருக்கிறது. அப்போ ஒரு வருஷம் 10 மாதங்கள் ஓடி இருக்கிறது. அதை தொடர்ந்து 11 வருஷமும் வந்து விட்டது. அந்த 16 வருஷம் எத்தனையாவது மாதம்? 4 மாதம். அந்த கடைசி மாதத்தை விட்டுட்டா கூட குறைந்த பட்சம் நடுப்புற போன ஒரு வருஷமும் 10 மாதமும், அதற்கு பிற்பாடு வந்த 3 மாதமும், குறைந்த பட்சம் 13 மாதங்கள் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய இராணுவ தளபதியும் எருசலேம் நகரத்தை சுற்றி முற்றுகை போட்டு இருந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? முற்றுகை போட்டு தூங்கி கொண்டிருந்தார்களா? இல்லை. இப்போ பைபிள் சொல்லுகிறது 4 மாதம் என்ன நடந்ததா? 9 தேதியிலே, 9 தேதியிலே நகரத்து மதில் திறப்பு கண்டது. நகரத்தின் மதிலிலே திறப்பு கண்டது. கவுனிங்க. அப்போ அந்த மதில் சுவரில் திறப்பு உண்டாக்க இந்த ராஜா குறைந்தபட்சம் 13 மாதங்கள் உழைத்தான். அவர்களுடைய இராணுவ வீரர்கள் 13 மாதங்கள் எப்படியாவது திறப்பை உண்டு பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக அவர்கள் வேலை செய்தார்கள். அப்போ பைபிள் சொல்லுது அவர்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது, இதோ திறப்பு கண்டது. அமேன். ஆம் பிரியமானவர்களே, இதற்கு பெயர்தான் திறப்பு. ஓட்டை முற்றுகை போட்டு அங்கே ஓட்டையை போடும் வரை அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகரவே மாட்டார்கள். சரி, இப்போ திறப்பு உண்டானது. உண்டான உடனே
என்ன நடந்தது? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், அது உங்க சம்பந்தப்பட்ட காரியம். என்னடா இது? என்னைக்கோ எருசலேம் நகரத்தில் திறப்பு கண்டதை பற்றி வாசிக்கிற இந்த வேலையில் அது ஏன் சம்மந்தப்பட்ட காரியம்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அது என்ன சம்மந்தப்பட்ட காரியம் கூட, நம்ம குடும்பத்தை சம்மந்தப்பட்ட காரியம் கூட, நம்முடைய சபையே சம்மந்தப்பட்ட காரியம் கூட. ஆமீன். ஆகவே நம்ம மிகவும் கவனமாய் இதை தெரிந்து கொள்வது நல்லது. திறப்பு உண்டான உடனே என்ன நடந்ததான்? அந்த எரேமியா 39 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. 5 வாசிங்க. ஆனாலும் கல்தியருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கட்டி. நல்லா கவனிங்க, திறப்பு ஏற்பட்ட உடனே முதல்ல செய்கிற வேலை, மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஃபஸ்ட்டு திறப்பு ஏற்பட்ட உடனே அந்த திறப்பு வழியாய் எதிரி ராஜா உள்ளே வருவான், அந்த திறப்பு வழியாய் இராணுவம் உள்ளே வரும். உள்ளே வந்த உடனே முதல் காரியம் என்னன்னு சொன்னால், அந்த ராஜாவை பிடிச்சு கட்டி. அதனால் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, திறப்பு ஏற்பட்ட உடனே ராஜா கட்டப்படுவான். அதே சமயத்தில் 7 வாசியுங்கள். சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து கட்டி, சும்மா கட்டலை, சிதேக்கியா ராஜாவுடைய கண்களை குருடாக்கினாங்களாம். இப்போ திறப்பு ஏற்படும் போது சத்ரு உள்ளவரான், அங்கே ராஜாவை கட்டுறான், ராஜாவுடைய கண்ணை அவன் பார்க்க முடியாதபடி குருடாக்குறான். தொடர்ந்து வாசிங்க. அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். வெண்கல விலங்குகளை போட்டான், கட்டுனான். முதல்ல பிடிச்சான், 2 கட்டுனான், 3 குருடாக்கினான், 4 வெண்கல விலங்கு, உடைக்க முடியாத வெண்கல விலங்குகளை போட்டான், 5 பாபிலோன் அடிமையாய் கொண்டு போனான். இப்போ சத்ரு உள்ளே வந்த உடனே முதல்ல நடக்கிற இந்த காரியத்தை நல்லா மனசில் வைத்து கொள்ளுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல், அது உங்கள் சம்மந்தப்பட்ட காரியம், அது என்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியம். 6 அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டு வைத்தான். கவனிங்க, 2 என்ன பண்ணானா, ராஜாவுடைய பிள்ளைங்களை வெட்டுனா என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவன் என்ன செய்தான்? 8 கல்தேயர் ராஜாவின் அரண்மனையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்னியால் சுட்டெரித்து, அரண்மனையை, அந்த ராஜா வசித்த அரண்மனையை சுட்டெரித்தான். இப்போ அந்த இடத்துல இருந்த ஜனங்களுடைய வீடுகளையும் சுட்டெரித்தான். அப்ப அரண்மனையை சுட்டெரித்தான், வீடுகளை சுட்டெரித்தான், அக்கினியால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். இந்த திறப்பு கண்ட மதில் ஒன்று இருக்கு, அந்த திறப்பை, அந்த திறப்பு உள்ள வந்தானே அதை அப்படியே விட்டுட்டு போவாம அந்த மதிலை முழுசா இடிச்சு போட்டானாம். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு நடந்ததுக்கும் காரணம், நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா, இதை மாத்திரம் செய்யாமல் அந்த நகரத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் அடிமையாய் இழுத்து கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவும் நடந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அந்த மதிர் சுவரில் திறப்பு காணப்பட்டது, அவன் உள்ளே வர்றதுக்கு வழி ஒன்று காணப்பட்டது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், திறப்பில் நிற்க. அந்த திறப்பு காணப்படும் போது இந்த ராஜா சிதேக்கியா என்ன பண்ணார்ன்னு வாசித்து பார்த்தா, அவர் அப்படியே அண்டர் கிரவுண்டு வழியாக ஓடிட்டார், இராணுவமும் ஓடிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த திறப்பு உண்டாகும்போது திறப்பில் வந்து நின்று எதிரி உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தி அவனோட போரிட்டு சண்டை போட்டு வெற்றி பெற்று அவனை பின்னால் தள்ளி அந்த திறப்பு ஏற்பட்ட இடத்துல
மறுபடியும் கல்லை வச்சு அழக கட்டி மூடுறதுக்கு ஒரு ஆளை தேடினேன். வர்த்தனையும் காணோம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்போ அந்த திறப்பு என்னன்னு தெரியுதா? இப்போ சுவரை கட்டுறதுன்னா என்னன்னு தெரியுதா? டு ரீபில்ட் த வால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த சுவரை கட்டி திறப்பில்லாமல் மாத்திரத்துக்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனையும் காணோம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆக திறப்புனா என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த திறப்பு எருசலேம் நகரத்தில் உண்டானது. அந்த மதிர் சுவரில் உண்டான போது அந்த நகரம் இருந்த ஜனங்கள் அத்தனை பேரும், அந்த நகரத்தில் இருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அடிமைகளாகி போனார்கள். அந்த தேசம் முழுவதும் அந்த ராஜாவுக்கு சொந்தமானது. ஆக ஒரு தேசத்தில் தலைநகரத்தில் திறப்பு காணப்பட்டால் அந்த தேசம் அழியும், அந்த தேசம் அடிமையாகி போகும். அப்படியென்றால் திறப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ திறப்பு வேற எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு காரியம்தான். திறப்பு வேற எங்கே காணப்படும்? எருசலேமில் காணப்பட்டது, எருசலேமிலுடைய மதிர் சுவரில் காணப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. சரி, வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, வாசிக்க வேண்டாம், எபேசியர் 2 வெளிப்படுத்தின விசேஷம் 21 இதையெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய எருசலேம் ஆகிய சபையை குறித்து வேதம் பேசுகிறது. ஆவிக்குரிய எருசலேம் ஆகிய சபை, அந்த ஆவிக்குரிய எருசலேம் ஆகிய சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21 பேசும்போது அந்த சபையை சுற்றியும் தேவன் ஆவிக்குரிய ஒரு அக்னி மதிலை வைத்திருக்கிறார். அப்போ ஒரு தேசத்தின் தலைநகரத்தில் திறப்பு காணப்படலாம், அதே போல சபையை சுற்றி தேவன் வைத்திருக்கிற மதிர் சுவர், அக்னி மதிர் சுவரில் திறப்பு காணப்படலாம். வேற எங்க திறப்பு காணப்படும் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ தேசத்தின் தலைநகரத்தில் திறப்பு காணப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ராஜா பிடிக்கப்படுவான். யார் அது? ஆளுகிறவன், தலைவனாக இருக்கிறவன். ராஜா பிடிக்கப்படுவான், அவன் கட்டப்படுவான், அவன் குருடாக்கப்படுவான், அவன் விலங்கிடப்படுவான், அவன் அடிமையாய் கொண்டு போகப்படுவான். சபையில் திறப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? சபை போதகரை பிடிச்சிருவான் பிசாசு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையில் திறப்பு ஏற்பட்டால் முதல்ல மாற்றுறது தலைவர் தான். ஃபஸ்ட்டு யார் ஹிட் லிஸ்டில் இருப்பா? அந்த சபையை நடத்துகிறவங்க தான். அவங்கள பிடிச்சி, அவங்களை கட்டி, அவங்களை குருடாக்கி, ஆமாம், அவங்களுக்கு விளங்கிட்டு அவங்கள ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுவான். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இன்றைக்கு நம்ம சபையில் திறப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கின்றதை பற்றி நான் பேச வரல, ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மூன்றாவதாக ஒரு இடத்துல திறப்பு ஏற்படலாம். அது எங்கே? யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் யோபுவையும் அவன் குடும்பத்தை சுற்றியும் என்ன பண்ணியிருந்தாராம்? ஒரு வேலி வைத்திருந்தாராம். அதுதான் அலங்கம், அதுதான் மதிர் சுவர். அப்போது எருசலேம் நகரம் அதை சுற்றி ஒரு மதிர் சுவர் இருந்ததுன்னு பார்த்தோம். அதே போல் ஒவ்வொரு ஆவிக்குரிய எருசலேமை சுற்றியும் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய அக்னி மதலை வைக்கிறாருன்னு பார்த்தோம் பாதுகாப்புக்காக. அதே போல் ஒவ்வொரு குடும்பமும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி சபை.
அப்போ அந்த குட்டி சபையை சுற்றி தேவன் ஒரு வேலியை, ஒரு அலங்கத்தை, ஒரு மதிர்சுவரை வைக்கிறார். இந்த மூன்று பகுதிகளில் இந்த அலங்கம் காணப்படுகிறது. அப்போ தேசத்தின் மதிர்சுவரில் திறப்பு காண்பது என்பது ஒரு ராஜா வந்து மதில இடிக்கிறது, மாறாக சபையினுடைய மதிர்சுவர், ஆவிக்குரிய மதிர்சுவர் தேவனுடைய பாதுகாப்பு. அல்லது உங்க குடும்பம், என் குடும்பம், நம்ம குடும்பத்தினுடைய பாதுகாப்பாக இருக்கிற தேவன் வைத்த மதிர்சுவரை இடிக்கிறது நேபுகாத்நேச்சார் கிடையாது, அல்லது வேற ஏதோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு ராஜாவோ கிடையாது. அதை இடிக்கிறது பாதாளத்திலிருந்து வருகிற பிசாசினுடைய இராணுவ கூட்டம். அவங்க வந்து உங்கள் குடும்பத்தை சுற்றி பார்வையிடுவாங்க, சபையை சுற்றி பார்வையிடுவாங்க, எப்படி அந்த ராஜா செய்கிறானோ. கர்த்தர் அங்கு ஒரு மதிலை வச்சிருப்பார், அவங்க சுற்றி பார்வையிட்டுட்டு அவன் எதை கவனிப்பான், எங்கே வீக்னஸ் இருக்குது, எங்கே பலவீனம் இருக்குது அப்படின்றத கவனிப்பான். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆகவே தான் நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ எங்கே பலவீனம் இருக்கோ அங்கே சத்ரு என்ன பண்ணுவான், அந்த ராஜா செஞ்சது போலவே ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, ஐயா அந்த சுவத்தில் விரிசல் ஏற்படுற வரைக்கும் மோதினே இருப்பான். அவனை நீங்கள் கட்டாமல் தூங்கினிருந்தா அவன் மோதினே இருப்பான், அங்கே விரிசல் ஏற்படுற வரைக்கும் மோதிக்கொண்டே இருப்பான். அது விரிசல் வெடிப்பாய் மாறி ஓட்டையாய் மாறி திறப்பு ஏற்படுற வரைக்கும் அவன் மோதினே இருப்பான். அந்த குடும்பத்துக்குள்ள அவன் உள்ள வர்றதுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த அலங்கத்தில் திறப்பு உண்டாக்கி உள்ள வர்றதுக்கு அவனுடைய முயற்சி தொடர் முயற்சியாக இருக்கும். அவன் ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டான். சோர்ந்து போகாமல் வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னா அவன் சாத்தான்தான். அவன்தான் சோர்ந்து போகிறதே இல்லை, பெரிய நம்பிக்கையோடு மோதிக்கிட்டே இருப்பான், எத்தனை வருஷம் ஆனாலும் மோதிக்கிட்டே இருப்பான். ஆகவே தான் நீங்களும் நானும் அசால்ட்டாக நம்ம இருந்துடக்கூடாது, அலட்சியமாக நம்ம இருந்துடக்கூடாது, தூங்கிடக்கூடாது, ஆவிக்குரிய விஷயத்தில் மழுங்கி போயிடக்கூடாது, விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்முடைய உணர்வுகள், ஆவிக்குரிய உணர்வுகள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா அந்த பலவீனத்தில் அவன் அடித்து 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 ஓட்டை காணப்படும் வரை அவன் முயற்சி செய்து திறப்பு உண்டாக்கும். அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள அவன் வரும்போது என்ன செய்கிறான், முதல்ல அந்த வீட்டு தலைவன் அல்லது ரட்சிக்கப்பட்டு இருக்கிற வீட்டு தலைவி அவ்வளோதான், அவனை தான் முதல்ல பிடிச்சு கட்டி குருடாக்கி விளங்கிட்டு பாபிலோனுக்கு கூட்டின்னு போவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் உள்ள வந்தான், அந்த தலைவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு சில அந்தரங்க பகுதிகளில் கட்டப்பட்டுருவான், பாவத்தால் கட்டப்பட்டுருவான். அப்படி அவன் கட்டப்படும்போது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாகி போகும். அவனால் எது ஆவிக்குரிய காரியம் என்பதை அவன் பகுத்தறிய முடியாதவனாய் முடியாதவளாய் மாறிவிடுவாள். ஆம் பிரியமானவர்களே, அங்கே அந்த பாபிலோன் ராஜா சிதேக்கியா காலத்தில் வரான். அந்த சிதேக்கியா காலத்தில் வரும்போது பைபிள் சொல்லுது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி 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 அவர்களை எச்சரித்து கொண்டே இருந்தார். கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசி வந்து
பயங்கரமாக எச்சரித்தார், மனம் திரும்பும்படி அழைப்பு கொடுத்தார் தேவன். அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், நீங்க இப்படியே தொடர்ந்து இருக்கிறபடினால பாபிலோன் ராஜா வரப்போறான், கர்த்தர் சொல்றார் அடிமைகளா உங்களை கொண்டு போக போறான் அப்படின்னு சொல்றார். ஆனா அதே சமயத்துல போலி தீர்க்கதரிசிகள் எழும்பி கர்த்தர் சொல்றார் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிதேக்கியா ராஜாவுடைய கண்ணு ஏற்கனவே குருடாயிடுச்சு, ஏற்கனவே கட்டிட்டான், ஏற்கனவே அவன் கட்டப்பட்டிருந்தபடினால என்ன நடந்தது தெரியுமா? யாரு உண்மையா கர்த்தருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிதேக்கியா ராஜாவால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அவன் நினைச்சான் எரேமியா பொய் தீர்க்க தரிசின்னு சொல்லி எரேமியாவை பாடுபடுத்தினான், எரேமியாவை கிணத்துல போட்டான், எரேமியாவை ஜெயிலில் போட்டான். எரேமியா ரொம்ப வேதனைப்பட்டார். பொய் தீர்க்க தரிசிங்களை தூக்கி தலையில வச்சுன்னு ஆடுனான் சிதேக்கியா ராஜா. ஏன்? அவன் கண்ணு குருடா இருந்துச்சு, யாரு உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு சபையில ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா உள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு எது உண்மையான தீர்க்க தரிசனம் எது பொய்யான தீர்க்க தரிசனம்னு அவங்களுக்கும் கண்டுபிடிக்க தெரியாது, பாஸ்டர்மாருக்கும் கண்டுபிடிக்க தெரியாம போயிடும். ஏன்னா அவங்களெல்லாம் ஏற்கனவே கட்டிட்டு இருப்பான். மறந்துடக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, குருடாக்கப்பட்டிருந்தான் சிதேக்கியா ராஜா. ஒரு குடும்பத்தில் ஓட்டை ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் தலைவன் குருடாக்கப்பட்டிருப்பான், தலைவி குருடாக்கப்பட்டிருப்பா. ஒரு காலத்தில் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப மின்னி இருப்பாங்கோ, ரொம்ப உணர்வுள்ளவர்களாக இருந்திருப்பாங்கோ, ரொம்ப சென்சிபிளாக இருந்திருப்பாங்கோ, சென்சிட்டிவாக இருந்திருப்பாங்கோ ஆவிக்குரிய காரியத்துக்கு. ஆனால் இப்போ அவன் உள்ளே வந்ததுனால அவங்களுடைய ஆவி கட்டப்பட்டு இருக்கோம், ஆத்மா குருடாக்கப்பட்டு இருக்கோம், கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சபைக்குள்ளே ஓட்டை ஏற்பட்டு அவன் வரும்போது என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு குடும்பத்தில் திறப்பு ஏற்பட்டு சத்ரு உள்ளே வரும்போது தலைவன் தலைவி பிடிக்கப்படுவார்கள், கட்டப்படுவார்கள், குருடாக்கப்படுவார்கள், அடிமையாய் கொண்டு போகப்படுவார்கள். ஒரு சில குடும்பங்கள் பின்வாங்கி போகும், அப்படியே விட்டுட்டு போயிடுவானா குடும்பத்தை சிதறடிப்பான், எரித்து போடுவான், இல்லாமலாக்குவான். அந்த ஓட்டை மாத்திரமல்ல, அந்த மதிர் சுவரே இல்லாதபடிக்கு தரைமட்டமாக்கும் வரை அவன் ஓயவே மாட்டான். ஆம் பிரியமானவர்கள், இதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப உணர்வுள்ளவங்களா இருக்கணும். சரி, எப்படி உணர்வுள்ளவங்களா இருக்கிறது? ஏன் இந்த சிதேக்கியா காலத்தில் திறப்பு ஏற்பட்டது? நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ராஜாக்களுடைய புத்தகங்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு வசனம் திரும்ப வர்றது நம்ம பார்க்கலாம். என்ன வசனம்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஊசியா, ஊசியா ராஜாவுடைய காலத்தில் தேசம் அமைதலாயிருந்தது, யுத்தமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ராஜா பேரை சொல்லி, யோசபாத் ராஜா, அந்த நாட்களில் தேசம் அமைதியாயிருந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது. அந்த அலங்கம் உடைக்கப்படவில்லை, திறப்பு உண்டாகவில்லை. அப்போ ஊசியா ராஜா காலத்தில் திறப்பு உண்டாகல, யோசபாத் ராஜா காலத்தில் திறப்பு உண்டாகல, ஒரு சில ராஜாக்களுடைய காலத்தில் திறப்பு உண்டாகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஊசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமானவைகளையே செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய கண்களில் பிரியமானது எதுவோ அதையே அந்த ராஜா செய்தார் அப்படின்றத நீங்க வாசிக்கலாம். இப்போலாம் வாசிக்க டைம் இல்லை, நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அந்த வசனம் வரும். அப்போ எப்பெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு செவ்வையானதை நலமானதை சித்தமானதை அந்த தலைவன் அந்த ராஜா, தேசத்தின் ஜனங்களை பற்றி சொல்லலை, அந்த தேசத்தின் ராஜா செய்தாரோ அப்பொழுதெல்லாம் அலங்கம் பாதுகாப்பாக இருந்தது, திறப்பு காணப்படவில்லை. அதே சமயத்தில் இந்த சரித்திர பைபிளில் இருக்கிற சரித்திர புத்தகங்கள், அதாவது
இந்த நாளாகம புத்தகங்கள் ராஜாக்களுடைய புத்தகங்களில் வாசிக்கும் போது வேறொரு வசனமும் காணப்படும். சிதேக்கியா ராஜா கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாப்பானதே செய்தான். அதோட கூட ஒன்று சேர்த்து எழுதியிருப்பாங்க, அவன் தகப்பனை போலவே பொல்லாப்பானதே செய்தான். ஆ அப்படியா, தகப்பன் காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, சிதேக்கியா காலத்தில் அது ஆரம்பிக்கல, அவங்க அப்பா காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாசித்து பார்த்தா சிதேக்கியாவுடைய தாத்தா கூட பொல்லாப்பானதே செய்தார். அப்போது சிதேக்கியாவுடைய தாத்தாவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த அலங்கத்தை இடிக்க முடியாமல் இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். சிதேக்கியாவுடைய தாத்தா காலத்தில் அது இடிபடலை, சிதேக்கியாவுடைய அப்பா காலத்தில் இடிபடலை, ஆனால் இவன் விடவே இல்லை. யார்? சத்ரு விடவே இல்லை. இடிச்சு 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 தாத்தாவுடைய பேரங்காலத்தில் உடச்சிட்டான். ஐயா அம்மா, உங்களுடைய ஒரு சில கிரியை, என்னுடைய ஒரு சில கிரியை, இப்போ என்னுடைய குடும்பத்தை சுற்றி தேவன் வைத்திருக்கிற அலங்கத்தில் ஓட்டை ஏற்படுத்தலைன்னாலும் ஜாக்கிரதை, உங்கள் பிள்ளைங்க காலத்தில் அது நடந்துடும், உங்கள் பேர பிள்ளைங்க காலத்தில் நடந்துடும். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீடை சேர்த்து வைக்கிறது நல்லது, பிள்ளைங்களுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறது நல்லது, ஆனால் இப்படிப்பட்ட ஓட்டைகளை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பிசாசு செதறடிச்சிடுவான். சரி, அப்போ சிதேக்கியா காலத்தில் பொல்லாப்பானதை அவன் செய்தான்னும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணான். அவன் விக்கிரக ஆராதனை காரணாக இருந்தான், கர்த்தரை விட்டுட்டு என்னென்னமோ செய்தான். ஆமாம், அப்போ நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆ நல்லவேலை நாங்களாம் விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, எங்கள் வீட்டிலலாம் விக்கிரகம் இல்லை, ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டில் எந்த விக்கிரகமும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம், கர்த்தர் ஆவியானவர், ஆவியானவரை நாம் ஆவியோடு ஆராதிக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வேறு சில விக்கிரகங்கள் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறதே, அந்த விக்கிரகங்கள்லாம் என்னாச்சு? பொருளாசை என்கிற விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்கா? கீழ்ப்படியாமை என்கிற விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்கா? பிடிவாதம், புருஷன் பிடிவாதம் பிடிக்கிறது, பொஞ்சாதி பிடிவாதம் பிடிக்கிறது, ஆ பொஞ்சாதி மாறுங்க பிடிவாதம் பிடிக்கிறது, புருஷன் மாறுங்க பிடிவாதம் பிடிக்கிறது, இந்த விக்கிரகம் இருக்குதா? என்ன இதெல்லாம் விக்கிரகமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எடுத்து வாசிங்க, ஒன்று சாமுவேல் 15 ஒன்று சாமுவேல் 15:23 இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கும் சரிசமமாக இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல், ஒருத்தன் முரட்டாட்டம் பண்ணுறான் சபையில், ஒருத்தன் முரட்டாட்டம் பண்ணுறான் குடும்பத்தில், ஒருத்தன் முரட்டாட்டம் பண்ணுறான், புருஷன் முரட்டாட்டம் பண்ணுறான். முரட்டாட்டம்னு சொன்னால் வேறு வார்த்தை, இங்கிலீஷில் அரோகன்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்குது, இல்லைன்னா ஸ்டபர்னஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போ பிடிவாதம், கீழ்ப்படியாத தன்மை, யார் எனக்கு சொல்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனை, பொஞ்சாதி நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியம், இதெல்லாம் தான் அது. ஒரு வீட்டில் ஒரு பொஞ்சாதி நினைக்கிறா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இவன் நினைக்கிறா. இப்போ அவளுடைய பேர் தான் இங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ பைபிள் சொல்லுது, அவள் விக்கிரகம்லாம் எதுவும் கும்பிடலை, அவள் இது வரைக்கும் மந்திரவாதியை தேடி போனதில்லை, அவள் யாருக்கும் பில்லிசூனியம் வச்சதில்லை, ஆனால் இந்த முரட்டாட்டம் பண்ணா பாரு. அவள் என்னைக்கு முரட்டாட்டம் பண்ணாலோ, அவன் என்னைக்கு முரட்டாட்டம் பண்ணானோ, என்னைக்கு இப்படியா அவன் நினைச்சாலோ, அன்னைக்கே அவள் செஞ்ச பாவத்துக்கு பேரு பில்லிசூனியம். பில்லிசூனியம் செய்கிறவங்களை நீங்கள் பார்த்தா, ஐயோ அந்த பொம்பளை ரொம்ப மோசம், அந்த ஐயா ரொம்ப மோசம், பா மந்திரவாதியா,
கேடுகட்டவனை போல நம்ம பார்த்துடுறோமே பில்லிசூனியம் செய்கிறவங்கள, நல்லது உண்மைதான், ஆனால் நீயே உன் வீட்டில் பில்லிசூனியம் செய்கிறியே, எப்போ நான் செஞ்சேன்னு கேட்குறியா? நீ என்னைக்கு முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிச்சியோ சபையில், நீ என்னைக்கு முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிச்சியோ உன் வீட்டில், அன்னைக்கு நீ பில்லிசூனியம் பாவம் செஞ்சம்மா. நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. இங்கேயும் அங்கேயும் போய் பேசி, இங்கேக்கிறத அங்கே சொல்லி, அங்கேக்கிறத இங்கே சொல்லி, இவரை பற்றி அங்கே சொல்லி, அவரை பற்றி இங்கே சொல்லி, வெட்டிலாம் விட்டுன்னு இருந்தியே, அப்போ நீ என்ன பண்ண? பைபிள் சொல்லுது அது பில்லிசூனிய பாவத்துக்கு சமம்னு சொல்லுது, அது கொலை பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லுது. அப்போது உன்னுடைய வீட்டில், உன்னுடைய குடும்பத்தில் அலைச்சலாக இருக்குதுன்னு சொன்னால், காயினை போல் அலைஞ்சி திரியிற ஒரு வாழ்க்கையாக இருக்குதுன்னு சொன்னால், நீ கொலைகளை பண்ணிட்டியான்னு யோசிச்சு பாரு. நான் எப்போ கத்தி எடுத்தேன் அப்படின்னு கேட்காத, நீ எப்போ ஒருத்தருடைய பேரை கெடுத்தியோ, எப்போ பாஸ்டருடைய பேரை கெடுத்தியோ, எப்போ உன் ஊழியக்காரனுடைய பேரை கெடுத்தியோ, எப்போ உன் அக்காவுடைய பேரை கெடுத்தியோ, எப்போ உன் தம்பியோட பேரை கெடுத்தியோ, எப்போ உன் நண்பனுடைய பேரை கெடுத்தியோ, அப்போவே நீ கொலை பண்ணிட்ட. அப்போ கொலை பண்ணவனுக்கு என்ன விளைவுகள் வருமோ அந்த விளைவுகளை நீ சுமக்க வேண்டியது இருக்கும். காரணம், திறப்ப நீ உண்டு பண்ணி வச்சிருக்கிற. ஆம் பிரியமானவர்களே, நாம் அந்த சிதேக்கியா ராஜா செய்தது போல ஒருவேளை நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களாம் இல்லாமல் இருக்கலாம். ஐயா அம்மா, இங்கே யாரும் விபச்சாரங்கள் செய்கிறவங்க கிடையாது, சபையில் யாரும் வேசித்தனம் பண்ணுறவங்க கிடையாது, சபையில் யாரும் கொலை பண்ணுறவங்க கிடையாது, சபையில் யாரும் தப்பான காரியங்கள் பண்ணுறவங்க கிடையாது, ஸ்மகிள் பண்ணுறவங்க கிடையாது, ட்ரக் அடிக்ட் கிடையாது, இல்லை. அதனால் என்ன, இதெல்லாம் செய்யாதவங்க எவ்வளோ பேர் 40 வருஷமாக ஏமே மலையில் தியானம் பண்ணின்னு உட்காந்து இருக்கிறாங்க, அவங்கள விட நீங்கள் என்ன ரொம்ப பெரியால? சொல்லுங்க, நான் குடிக்கவே இல்லை. ஐயோ, குடிக்காதவன் பிறந்ததுலேருந்து குடிக்காதவன்லாம் இருக்கிறான். நான் மூக்குப்பொடி போடுறதில்ல, வெத்தலை, இதில் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இல்லை. நீ மூக்குப்பொடி போடலை, வெத்தலை பாக்கு போடலை, குடிக்கலை, சினிமாவுக்கு போகலை, ஆகவே நான் ரொம்ப ஆவிக்குரியவன், இதெல்லாம் செய்யாதவன் நிறைய பேர் இருக்கிறான் உலகத்தில். நீ எந்த விதத்தில் வித்தியாசமானவன், நீ எந்த விதத்தில் வித்தியாசமானவன் யோசிச்சு பாரு. உன்னுடைய குடும்பத்தில் நீ முரட்டாட்டம் பண்ணுற, உன்னுடைய குடும்பத்தில் நீ வந்து பில்லிசூனிய பாவத்துக்கு சரியான பாவமாக, ஈக்குவலான பாவமாக இருக்கிற பிடிவாதத்தை கடைபிடிக்கிற, சபையில் பிடிவாதமாக இருக்கிற, ரெண்டாகும் பண்ணுற, இங்கேயும் அங்கேயும் பேசி பேசி கெடுத்து விடுற, இப்போ இதெல்லாம் நீ விபச்சாரம் பண்ணல, அதை நான் ஒத்துக்கிறேன். நீ வேசித்தனம் பண்ணல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திறப்பு உண்டாகிறதுக்கு வழி பண்ணிட்டேம்மா, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நீ எடுத்துக்கிட்ட. மற்றவனை குறித்து பேசுகிறத பற்றி நீ ரொம்ப பெருசாகவே எடுக்கலை. விபச்சாரம் பண்ணால் அது பெரிய பாவம்னு நினச்ச, ஆனால் பாஸ்டரை பற்றி பேசுறது அது தப்பு இல்லைன்னு நினச்ச, அது ஒரு ஸ்லைட்டான பாவம், அற்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்ட. ஆனால் அதுதானே அவன் வீக்னஸ்ஸு, அதுதானே வீக்னஸ். பிசாசுக்கு தெரியும், ஓ வெரி குட், இதுதான் வீக்னஸ், அடி அடி அடின்னு அடிச்சு 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 திறப்பு உண்டாக்குறான்ல, உடச்சிடுறான்ல உன் குடும்பத்தை, உடச்சிடுறான்ல, உள்ள வந்துடுறான்ல. அதனால என்ன நடந்தது, உன் பிள்ளைங்க மாட்டின்னுக்குறாங்க. உன்னை குருடாக்குனது மாத்திரமல்ல, உன் பிள்ளைங்களையும் பிடிக்கிறான் பாரு. உள்ள வந்தா அவன் நம்மளை குருடாக்கி நம்ம பிள்ளைங்களை வெட்டுவான்னு பைபிள் சொல்லுது. எத்தனை சபையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க கர்த்தரை விட்டு தூரக்கிறாங்க, இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விட்டுன்னு இருக்கிறாங்க. ஏன், அந்த அப்பா அம்மா தான் திறந்து விட்டது திறப்பு, அந்த அப்பா அம்மா தான் விரிசல் ஏற்படுத்தி விட்டது. யார் யாரையோ, இவளால் தான் கேட்டான், அவனால் தான் கேட்டான், என் மாமியாரால் தான். ஏம்மா, உன் வாழ்க்கையை கர்த்தர் உன் மாமியார் கையிலேயே கொடுத்தாரு? எப்போ கொடுத்தாரு சொல்லு. உன் வாழ்க்கையை கர்த்தர் உன் மாமனார் கையிலையா கொடுத்தாரு? உன் வாழ்க்கையை கர்த்தர் மந்திரவாதி கையிலையா கொடுத்தாரு? உன் வாழ்க்கையை கர்த்தர் பக்கத்து வீட்டுக்காரன் கையிலையா கொடுத்தாரு? உன் வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய கையில் வச்சுன்னுக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையை ரெண்டாவது கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கிறாரு.
கர்த்தர் கையில் வச்சுருக்கிறாரு, உன் கையில் அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை யாரும் உடைக்க முடியாது, எந்த மாமனாராலும் முடியாது, மாமியாராலும் முடியாது, கொம்பனாலும் முடியாது. ஆனால் ஒரு ஆள் உடைப்பான், யார், பிசாசா? இன்னும் கர்த்தர் கொடுத்ததை அவன் உடைக்கிறான்னா கர்த்தரோடு பெரியவன், பிசாசும் உடைக்க முடியாது. பிசாசும் உடைக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ யார் தாயா அதை உடைப்பா? ஐயா, அம்மா, நீ தான் உடைப்ப, நீ தான் உடைப்ப, நான் தான் உடைப்பேன். கர்த்தர் உடைக்க மாட்டார், பிசாசால் உடைக்க முடியாது, ஆனால் நீ உடைச்சிடுவ. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசால்ட்டாக இருக்கிறதுனால, உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நினைக்காததுனால, உனக்கு இருக்கிற வீக்னஸை, உனக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை பற்றி நீ ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு அதை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்காமல் போனதுனால, மற்றவங்களை பற்றி வாயை திறந்து பேசுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் தொடர்ந்து பேசின்னு இருக்கிறதுனால, கத்தியால் எடுத்து குத்துலனாலும் நாக்கால் நீ கொலை பண்ணுறதுனால, உன்னுடைய மதிர் சுவரில் விரிசல் ஏற்பட்டு பிசாசு அங்கே திறப்பை உண்டு பண்ணுறான். நீ நினச்சியா விபச்சாரம் பண்ணால் தான் உள்ளே வருவான் பிசாசுன்னு? இல்லை, பைபிள் சொல்லுது, எடுத்து வாசிங்க, எபேசியர், எபேசியர் 5:27 இவ்வாறு பவுல் எழுதுகிறார். கரைத்திரை முதலானவிலை ஒன்றும் இல்லாமல் எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவ்வளோதான், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அதில் இப்படியா போடப்பட்டிருக்கிறது, டோன்ட் ஓபன் த விண்டோ டு த டெவில், என்னவா, பிசாசுக்கு ஜன்னல் திறக்காத. ஐயா, நீ கதவை திறக்க தேவையில்லை, உன் வீட்டு கதவை நீ திறக்க தேவையில்லை, ஜன்னலை கூட திறக்காதன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பிசாசுக்கு ஜன்னல் திறக்காத, அதுக்கு இவ்வளோண்டு ஓட்டை கிடச்சா போதும், பிசாசுக்கு ஜன்னல் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெரிய லிஸ்ட்டையே கொடுக்குறாரு பவுல். அதெல்லாம் என்ன லிஸ்ட்டு தெரியுமா, ஜன்னலில் திறக்கிற லிஸ்ட்டுமா ஐயா, அதெல்லாம் ஜன்னலில் திறக்கிற லிஸ்ட்டு. வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக எப்போப்பெல்லாம் நான் ஜன்னலில் திறந்தேன்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க 31:1 பாருங்க, சகல விதமான கசப்பு. உனக்கு கசப்பு இருக்கா? அப்போ நீ ஜன்னலில் திறந்துட்ட. யார் மேலே கசப்பு, மாமியார் மேலேயா? ஓ, நல்லா திறந்து வச்சிருக்கிற. யார் மேலே கசப்பு, உன் புருஷ மேலேயே வா. ஓ, அப்பனா நீ ரொம்ப நல்லா திறந்துருக்கிற. உன் பஞ்சாதி மேலேயே வா, அப்போ நீ திறந்து வச்சுட்ட. கசப்பு சென்னல திறக்கிறது. அடுத்தது கோபமும், கோபம். அடுத்தது மூர்க்கமும், மூர்க்கம், மூர்க்கம். அடுத்தது கூக்குரலும், கூக்குரல். சில வீட்டில் போனீங்கன்னா ஓயாத கூச்சலும் குழப்பமா இருக்கும். தூஷணமும், தூஷணம். அப்புறம் மற்ற எந்த துர்க்குணமும், எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஏன் இதெல்லாம் ஜன்னல்ல திறந்துரும் பிசாசுக்கு. அதுக்கப்புறம் வந்து என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அழுது என்ன பிரயோஜனம்? நீதானமா உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, நீதானையா உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, வேற யாரும் இல்லையா? நீயே ஜன்னலை திறந்துட்டு, நீயே திறப்பு உண்டாக்குறதுக்கு காரணமாக இருந்துட்டு, நீயே பிசாசுக்கிட்ட தன்னை அடிமையாக விற்றுட்டு, உன்னாலேயே உன் பிள்ளைங்க கெட்டு போனதை தெரியாமல் எவனோ கெடுத்துட்டான்னு சொல்கிறியே, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப? இல்லை இல்லை, யாரும் உன் பிள்ளைய கெடுக்கல, நீ திறப்பு உண்டானதுனால சத்ரு உள்ளே வந்து உன்னையும் கட்டி உன் கண்ணையும் குருடாக்கி உன் பிள்ளைங்களையும் வெட்டிட்டான். பாருங்க 32, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. ஏன் அதை செய்யலன்னு சொன்னா, நீ ஜன்னலை திறக்கல, கதவையே திறந்து விட்டுட்டேன்னு அர்த்தம். ஏன்னா எவன் மன்னிக்காம இருக்கிறானோ, எவன் மன்னிக்காம இருக்கிறாளோ, அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறதில்ல. கர்த்தர் கற்பித்த ஜபத்துல எங்களுக்கு விரோதமா துரோகம் செஞ்சவங்களை நாங்க
மன்னிக்காமல் இருக்கிறது போல எங்களுடைய பாவங்களையும் நீர் மன்னிக்காமல் இருக்கும். அதான் அதனுடைய ஜபம், அதான் அதனுடைய அர்த்தம். அதான் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போலன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்காமல் இருக்கிறது போல எங்களுடைய பாவங்களையும் நீங்கள் மன்னிக்காதீங்க. ஜெபிக்கும் போதே சில பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு சாபத்தை வாங்கிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஜெபத்தில் சொல்கிறாங்க நாங்கள் மன்னிக்கலன்னா நீங்களும் மன்னிக்காதீங்க சொல்லிட்டு இவங்க மன்னிக்காமல் இருக்கிறாங்கோ. கர்த்தரும் மன்னிக்காமல் இருப்பார். கர்த்தர் மன்னிக்காமல் இருக்கும்போது எல்லா பாவமும் உன் தலை மேலே வந்து விடிஞ்சிருக்கும். எல்லா பாவமும் உன் தலை மேலே வந்து விடிஞ்சிருக்கும் போது கதவு பறக்க திறந்திருக்கும். அப்போ அவன் தரப்பு உண்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேராக உள்ளே வந்திருப்பான். பார்த்தீங்களா, இந்த பாவத்தை பற்றி யாராவது நினச்சாங்களா? அவன் குடிக்கல, கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கலன்னு பேசினுக்கிறாங்க. இந்த பாவத்தை யார் நினச்சது? அதான் சொன்னேன், சத்ரு வரும்போது சுற்றி பார்வையிடுவான், எங்கே இவன் வீக்கு, அந்த வீக்கில் உடச்சிருவான். கடைசியாக இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. அந்த ஆளுடைய வாழ்க்கையில் கூட வேலி எடுக்கப்பட்டு தான் மதிர் சுவர் போயிடுச்சாமே. ஐயா, யோபு எவ்வளவு நல்லவர், யோபு எப்படிப்பட்ட நீதிமான், கர்த்தரே சாட்சி சொல்கிற அளவுக்கு நீதிமான். எந்த அளவுக்கு அந்த ஆள் நீதிமானாக இருந்திருக்கிறாருன்னு சொன்னால், அவங்களுடைய அவருடைய பிள்ளைங்க அவங்களுடைய நண்பர்களோடு போய் விருந்து செய்துட்டாலே அவருக்கு ஒரு சிந்தனை வந்துடுமா, ஐயோ ஃப்ரெண்டுங்கள்லாம் கூப்பிட்டு விருந்து ஃபேத்து செஞ்சுருக்கிறான் புள்ள, என்ன செஞ்சானுங்கன்னு தெரியல, என்ன பாவம் பண்ணானுங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு மறுநாள் அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணுவாராம், சுத்திகரித்து அவங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாராம். இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களுடைய பாவங்களுக்காவது என்னைக்காவது நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்களா? ஆண்டவரே, என் பையன் தெரியாமல் அல்லது தெரிஞ்ச பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவர்னு யாராவது கேட்டுக்கிறீங்களா? கேட்டிருந்தா கை தூக்குங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய பாவத்துக்கு, என்னுடைய பிள்ளைங்களுடைய பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்னா அப்படின்னு யோசித்து பார்த்தா, யோபு நம்மளை விட எவ்வளோ ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷன் நடந்திருக்கிறார் பாருங்க. அவங்க பிள்ளைங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு சர்வாங்க தகன பலிகளை ஒப்பு கொடுத்த ஒரு நீதிமானாக வாழ்ந்த ஒரு மனுஷன், அந்த ஆளுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த வேலி போச்சு, சத்ரு எப்படி உள்ள வந்தான், சத்ரு உள்ள வந்தான், உள்ள இருக்கிறவனை சிறை பிடிப்பான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சத்ரு யோபுடைய வாழ்க்கையில் வந்ததுனால நோய் என்கிற சிறையில் யோபு சிக்கினான், தனிமை என்கிற சிறையில் யோபு சிக்கினார், மனச்சோர்வு என்கிற சிறையில் யோபு சிக்கினார். இந்த சிறையில எல்லாம் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறீங்க சொல்லுங்க. வேதனை, மனசுல வருத்தம், கவலை, பயம் என்கிற சிறையில யோபு சிக்கி இருந்தார். சத்ரு அவரை அப்படிப்பட்ட ஒரு சிறையில பிடிச்சு வதச்சு கொண்டிருந்தான். காரணம் என்ன? நீதிமானா இருந்தவராச்ச, எங்க திறப்பு உண்டாச்சு, ஏன் திறப்பு உண்டாச்சு, எப்படி திறப்பு உண்டாச்சு, எப்படி பிசாசு உள்ள வந்தான். அவருடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்க்கும்போது எல்லாம் போன போது அவருடைய பொஞ்சாதி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கர்த்தரை தூஷிச்சுட்டு செத்துப்போ. அப்போ அவர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லும்போது, இதை கேட்கும்போது, இதை கேட்டு கேட்டு, ஓ யோபு எவ்வளோ நீதிமான் அப்படிதான் சொல்ல தோணுது. இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்களே, யோபு எவ்வளவு நீதிமான் அப்படிதான் நினைக்க தோணுது. நல்லது, அவர் நீதிமான் தான், நான் இல்லைன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். யோபு மிக மோசமான நிலையில், கை காலில் மூஞ்சில முகத்தில் எங்குபாரு கொப்பளங்களாக உட்கார்ந்து கொண்டு ஓட்டை வைத்து தேய்த்து கொண்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்
கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இரண்டாவது வருகையை குறித்து தீர்க்கு தரிசனம் சொன்ன ஆலியா. முதல் வருகை இன்னும் வரல, முதல் வருகையை பற்றி பைபிள இன்னும் எழுதப்படலை. நிபுணர்கள் சொல்கிறாங்க யோபு புத்தகம் தான் முத முத எழுதப்பட்டதுன்னு. அப்போ ஒன்றுமே இல்லை, அப்போவே அந்த மனுஷன் திருக்க தரிசனம் ரெண்டாம் வருகையை குறித்து சொல்லி பூமியின் மேல் நிற்பார் சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னுடைய கண்கள் அதை காணும், அந்நிய கண்கள் அல்ல, இந்த கண்ணிலேயே நான் பார்ப்பேன்னு சொல்லி தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து திருக்க தரிசனம் சொல்கிறாரு. அப்பனா எவ்வளோ பெரிய திருக்க தரிசி இல்லையா? இவருடைய வாழ்க்கையில் எப்படி சத்ரு உள்ள வந்து சிறைப்பிடிச்சான் யோசிச்சு பாருங்க. மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தபோது, எல்லாரும் அவரை விட்டு போயிருந்தபோது அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்படிப்பட்ட விசுவாச வீரன் இல்லை, என்ன மாதிரியான ஒரு விசுவாசம் வீரன் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கையில், இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் வாழ்க்கையில், இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரனுடைய வாழ்க்கையில் எப்படி சத்ரு உள்ள வந்தான், ஏன் வந்தான், திறப்பு எங்க உண்டானது? சாதாரணமாக நம்ம நினைப்போம், எல்லாருடைய சிந்தனையிலையும் உண்டு, யோபு ஒரு பாவமும் செய்யலன்னு. இப்போ யோபு சொல்கிறாரு அவர் பாவம் செஞ்சாரா பாவம் செய்யலையான்னு. நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல அந்த வேதம் யோபுவை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறது. 42 யோபு, 42 யோபுவின் புஸ்தகம் முதல் வசனம், இந்த பகுதியில் யோபு கர்த்தரிடத்தில் பேசுகிறார். இதை கேட்டு நம்ம முடிப்போம், ஜெபிப்போம். 42 முதல் வசனம், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. இப்போ கர்த்தர் பேசிட்டார், அது வரைக்கும் அவர் பேசலை, இப்போ தான் அவர் பேசியிருக்கிறார். அது வரைக்கும் யோபு பேசினிருந்தார், ஃப்ரெண்டுங்க பேசினிருந்தாங்க, கிட்டத்தட்ட 41. இப்போ கர்த்தர் பேசிட்டார், பேசின பிற்பாடு யோபு கர்த்தருக்கு பதில் சொல்கிறார். நிறைய பதில் சொல்கிறார், அதெல்லாம் வாசிக்க வேணாம், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், 6 ஆகையால் நான் என்னை அருவறுத்து, நான் என்னை சொல்லுங்க அருவறுத்து, தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். ஹலோ யோபு, என்னாச்சு உங்களுக்கு? தூளிலும் சாம்பலிலும் ஏன் நீங்க உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் தூளில் சாம்பலில் உட்காருவாங்க? பாவம் செஞ்சு மனம் திரும்புறவன் தான் தூள்லையும் சாம்பல்லையும் உட்காருவாங்க. நீ தான் நீதிமானாச்ச, நீ எதுக்கு தூள் சாம்பலில் உட்கார்ற? அது இல்லாமல் மனஸ்தாபப்படுறேன்னு சொல்றியே, மனம் வருந்துகிறேன் என்று சொல்லுகிறீரே, எதை குறித்தியா நீ மனம் வருந்துற? நீ தானே சொன்ன கர்த்தரை நான் கண்டா ரொம்ப நல்லா இருக்கும், அவரை பார்த்து நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னியே, எனக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர் இருந்தா என் வழக்க நான் அவர்கிட்ட சொல்லி வழக்காடுவேன்னு சொன்னியே, நீ ரொம்ப உத்தமன்னு சொன்ன, இப்போ எதுக்குயா நீ மனஸ்தாபப்பட்டுன்னு இருக்கிற? ஏன் நீ தூள்லையும் சாம்பல்லையும் உட்காரணும் யோபு? ஆம் பிரியமானவர்களே, அவர் எதுவும் பண்ணியிருக்கிறார்ல, அதனால தானே சொல்லினுக்கிறார் இப்போ மனஸ்தாபப்படுறேன்னு. என்ன பண்ணார், ஏன் இதை சொல்கிறேன்னா, அற்ப பாவம்னு ஒன்றும் கிடையாது, சாதாரண பாவம்னு ஒன்றும் கிடையாது. எந்த பாவமாக இருந்தாலும் அது கதவு திறந்து விட்டுரும். அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு பைபிள் சொல்லுது, யோபு 32:1 வாசிங்க. யோபு 32:1 வாசிங்க. தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தார். இதான் அவர் செய்த பாவம். யோபு செய்த பாவம் தெரியுமா, அவர் நினைச்சாரு தான் ரொம்ப நல்லவன் சொல்லி, தான் நீதிமான் சொல்லிட்டு யோபு நினைச்சார். எத்தனை பேர் இங்க நினைச்சு இருக்கிறீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவனை விட நான் ரொம்ப நல்லவன், எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துல அவனை விட நான் எவ்வளவு தேவலன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? யோபு அதான் பண்ணாரு. யோபு தன்னை நீதிமான் நினைச்சாராம். அந்த பாவத்தை அவருக்கு உணர்த்த தேவன் பல வருஷங்களாய் போராடி
அது அவரு உணரவே இல்லாம கடைசியில சத்ரு உள்ள வர்றதுக்கு வழி அது உண்டு பண்ணி உள்ள அவன் வந்த உடனேயும் ஒரு காரியம் நடந்தது. என்ன? இவரை சிறை பிடிச்சான், நோய் வந்துச்சு, ஆனா கூடவே ஒன்று நடந்துச்சு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க, பிரபுக்கள் எல்லாம் ஓடி போனாங்க, எல்லாத்தையும் இழந்தார், சிறைக்குட்படுத்தப்பட்டார். தனிமை என்கிற சிறை, அவமானம் என்கிற சிறை, நிந்தை என்கிற சிறை, நோய் என்கிற சிறையில் உட்கார வேண்டியதா போயிடுச்சு. இவர் செய்த பாவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா போயிடுச்சு. காரணம், இவர் தான் இவருடைய வாழ்க்கையில் திறப்பை ஏற்படுத்தினது. இவர் செய்த பாவம் அதுதான். உத்தமனும் நீதிமானுமாயிருந்த யோபு தன்னை நீதிமானன்னு நினைச்சா இருப்பாரு, அதுதான் பிரச்சனை. ரெண்டு பேர் போனாங்களாம் ஜெபிக்கிறதுக்கு, தெரியும் தானே, பரிசேயன் ஒருத்தன், ஆயக்காரன் ஒருத்தன். ஒருத்தன் தன்னை நீதிமானா காட்டிக்கினான், இன்னொருத்தன் வானத்தை பார்க்கக்கூட பயந்து போய் தலையை கீழே தொங்க விட்டுக்குன்னு மார்பிள் அரைஞ்சான். கர்த்தர் சொன்னார், அவன் கிடையாது, இவன் தான் நீதிமானா போனான். ஹல்லேலூயா. உங்களை நீதிமானா நினைச்சுன்னு இருக்கிறீங்களோ சபைக்கு வர்றதுனால, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களோ, வென் யூ திங்க் யூ ஆர் குட், யுவர் குட்னஸ் இஸ் கான். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்னைக்கு நல்லவன் நினைக்கிறியோ உங்ககிட்ட இருக்கிற நன்மைத்தனம் உன்னை விட்டு போயிடுச்சு. என்னைக்கு நல்லவன் நினைச்சியோ இன்னொருத்தனை நீ கெட்டவன் நினைக்கிற, மறந்துடாத. என்னைக்கு நீ நல்லவன் நினைச்சோ அவங்கள விட இவங்கள விட நான் தேவலான்னு நீ நினைக்கிறல்ல, உள்ள வந்து முன்னாடி நின்று ஜெபிச்சான ஒருத்தன் பரிசு, அவன் சொன்னான், அது அவனை மாதிரி நான் இல்லை, நான் அவனை மாதிரி திருடல, நான் அவனை மாதிரி பணத்தை பிடுங்கல, நான் அவனை மாதிரி வழிபறி கொல்ல பண்ணல, நான் வந்து தசம்பாகம் கொடுக்குறேன், நான் உபாசம் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வந்து பைபிள் படிக்கிறேன், நான் வந்து முதல் அஞ்சு புஸ்தகத்தை பரிசேனா இருக்கிறதுனால கரைச்சி குடிச்சு பட்டம் வாங்கியிருக்கிறேன், பாராம எனக்கு தெரியும், நான் அப்படி நான் இப்படி கொத்தமல்லியில் கூட நான் தசம் பாகம் கொடுக்குறேன், அவனை மாதிரி கிடையாது, அவனை மாதிரி கிடையாதுன்னு சொல்லி தான் ஒருத்தன். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? தான் ரொம்ப நீதிமானு நினைச்சான். ஏன் இதை நம்ம சுட்டி காட்டுறோன்னு சொன்னா, திறப்பு உண்டாக்குறதுக்கு ஒரு சின்ன பாவம் போதும். அதனாலதான் பிரியமானவர்களே, ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து எந்த பாவத்தையும் அசட்டை செய்யாம, பாஸ்டர் சொன்னார், சிலுவை தியானங்கள் வருகிறது, லென்த்து நாட்கள் வருகிறது இல்லையா, அந்த நாட்களில் ஏதோ வருகிற வாரத்திலிருந்து என்ன திறப்பு நீங்கள் உண்டாக்குனீங்கன்றதை கண்டுபிடிக்கும். என்ன பலவீனம், லைட்டு லைட்டு வெயிட்லாம் நினைக்காதீங்க, அந்த லைட்டு தான் உடையும், அது வழியாக தான் உடைச்சிருவான். சின்ன பாவம் இருக்குது பாரு, அது வழியாக இடிச்சிருவான். ஒரு பெரிய ஜாடியில் தண்ணி இருக்குது, ஒரு சின்ன ஓட்டை அது போதும் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு, பெரிய ஓட்டை போடணும் அவசியம் இல்லை. அப்படிதான் பிசாசும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஜன்னலை திறந்து விடுறது குறித்து, திறப்பு ஏற்படுறது குறித்து விழிப்புணர்வு தேவை. அது வராதபடிக்கு, உண்டாகாதபடிக்கு விழிப்போடு நாம் இருக்கும்போது கர்த்தர் ஒருபோதும் அவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைய, நம்ம சபைக்குள்ளே நுழைய அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். தேவன் தாமே நம்முடைய உள் உணர்வுகளை விழிப்படைய செய்வாராக, உணர்வுள்ளவர்களாய் நாம் மாற செய்வாராக. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் என்ன திறப்பு உண்டாயிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க பகுத்தறிய உதவி செய்வாராக. அதை பகுத்தறிஞ்சிட்டா அந்த திறப்பிலே போய் நாம் நின்று சத்ருவோடு போராடி கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால அந்த திறப்பை மறுபடியும் எடுப்பித்து கட்டி மூடிடுவோம். ஆமென். கர்த்தர் தான் சொன்னாரு, ஒருத்தன் வந்து நின்று திறப்பின் வாசல்ல நின்று போராடி அதை கட்டுறதுக்கு இருக்கிறானான்னு தேடின, ஒருத்தனையும் காணலை. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஏற்பட்ட திறப்புகளை நான் போய் அந்த இடத்துல நின்று சத்ருவோடு உமது பலத்தால் போராடி ஜெயித்து மீண்டும் அந்த ஓட்டைகள் எல்லாம் நான் மூடிடுவேன். என்னென்ன ஓட்டை என் குடும்பத்தில் வந்துச்சு, என்னென்ன ஓட்டை என் வாழ்க்கையில் வந்துச்சு, எல்லாத்தையும் மூடிடுவேன்.
அவரை நோக்கி அப்படியே சொல்லி ஒரு சிறிய ஜபம் செய்வோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. வாய துறங்க, வாய துறங்க. பாருங்க இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் வாய துறக்கிறது இல்லை, சும்மா தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு டபாட்டிப்பான்னு கத்துறது. இதெல்லாம் உணர்வு பூர்வமா மனசுல ஆழத்துல இருந்து கண்ணீரோட சொல்ல வேண்டிய வார்த்தைங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஓட்டைகளை நாம தான் அடைக்கணும். கர்த்தர் தேடி நிற்கிறாரு. உன் குடும்பத்துல இருக்கிற ஓட்டைக்கு முன்னாடி வந்து நில்லு. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு உன்னை காத்து நிற்கிறேன். நீ வந்து நின்னா நான் உனக்கு உதவி செய்வேன். நீ ஏற்படுத்த ஓட்டை வழியாவே பிசாசு உள்ள வந்து உன்னை உடச்சி வச்சிருக்கிறான். உன் குடும்பத்தை உடச்சி வச்சிருக்கிறான். உன் பிள்ளைங்களை உடச்சி வச்சிருக்கிறான். உன் பொருளாதாரத்தை உடச்சி வச்சிருக்கிறான். ஆகவே அந்த கேப்ல வந்து நில்லு. அந்த கேப்ல வந்து நின்று எதிர்த்து போராடி ஜெயம் பெறு என்று கர்த்தர் தேடுகிறார். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உணர்வு உண்டாகும்படி செய்திருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஓட்டைகள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஓட்டைகளுக்கு முன்பாக, திறப்புகளுக்கு முன்பாக நாங்கள் வந்து நின்று அதை எடுப்பித்து கட்டி அடைத்து மூட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீண்டும் சத்ரு உள்ள வராதபடிக்கு, எங்க குடும்பத்துல வராதபடிக்கு, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஆண்டவரே. அப்பா மதிர் சுவரே, அப்பா கட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் அப்பா எங்க வீட்டு மதிர் சுவர்ல இருக்குதுன்னு சொன்னீங்களே, அப்படியே அப்பா கண்காணித்து கொள்ளுங்க. தப்புவீங்க ஆண்டவரே. ஒரு கசப்பும் ஏற்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்திடாம, ஜன்னலை திறந்து விட்டுறாம, மன்னிக்க முடியாத தன்மை ஏற்பட்டு ஜன்னலை திறந்து விட்டுறாம, நாவு அடக்காம போனதுனால எங்க வீட்டு கதவை திறந்து விட்டுறாம உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடுதல், புதிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டப்படுவதாக. சபையில் இருக்கிற எல்லாருடைய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டப்படுவதாக. ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தினால ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செய்வோம்.